ஹாய் கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய முதல் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆன்லைன் கிளாஸு. இப்போ முதல்ல நம்ம அட்டன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாமே. சரி, சாப்பாட்டு சண்முகம் அபிஷேக் ஏவா ரெண்டு பேரும் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், சண்முகம் பேர் தான், அபிஷேக் என் பேர் தான். இதை கூட சாப்பிட்டுனே தான் சொல்லுவியா? சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திட்டு பேசம்பா. சார், நான் ஏன் சாப்பிட்றேன்னு தெரியுமா? நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய வம்பு வரும் சார், ஆனால் இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கே தெம்பு வரும். ஆ, இப்படியே பேசுந்தா எங்கிட்ட வந்து கொம்பு வரும். என்ன ஆன்லைன் கிளாஸ் நான் கொம்பு வராதுன்னு நினைக்கிறியா? கொரியரில் கூட அமுச்சு விடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு என்ன கட்டி கொடுத்தாங்க அவனுக்கு? ஐயோ சார், எனக்கு ஒன்றும் கல்யாணம் வயசு ஆகல சார், இன்னும் யாரும் கட்டி வைக்கல சார் எங்கள் அம்மா. ஏய், கட்டுப்பேத்தாத, சாப்பாட்டுக்கு என்ன கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்டேன், முதல்ல அதை சொல்லு. அதுவா? ஆ, புளி சோறு முட்டை பாயில் சார், செம்மையாக இருக்கும். சரி, நீ போய்ட்டு வா, அடுத்தால பார்ப்போம். அடுத்தது யாரு? ஆ, மொக்க ஜோக்கு சைலேஷா. சரி, மொக்க ஜோக் சைலேஷ். அது சைலேஷா சார், இருங்க, ஃபஸ்ட் அவனை நான் மியூட்டில் போட்டுறேன், அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசுங்க. அவன் பேச ஆரம்பிச்சா தாங்க முடியாது சார். எதுக்கு உனக்கு மொக்க ஜோக் சைலேஷன் பேர் வச்சாங்க? முதல்ல அதை சொல்லு. ஒன்றும் இல்லை சார், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் ஆதித்யா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது நான் பிறந்துட்டேன். அது என்னவோ தெரியல, நான் ஜோக் சொல்லியே பழகிட்டேன். என்னடா முடியுது, சைட்லலாம் வெட்டிட்டு நடுவில் மட்டும் வச்சுக்கிட்டு, வித்தியாசமாக இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? அதே வாயால் எப்படி சார் சொல்லுவேன்? உன் வாயால் சொல்லாமல் பக்கத்து வீட்டுக்கு வாடகை வச்சு நான் சொல்லுவாங்க. சரி, சொல்லு சீக்கிரம், அது டைம் ஆகுது எல்லாருக்கும். சார், அந்த பார்பர்காரன் முடி வெட்ட போகும்போது சைடெல்லாம் வெட்டிட்டான் சார், ஃப்ரண்ட்டில் வெட்டும் போது. அதே வாயால் எப்படி சார் சொல்லுவேன்? ஐயோ சாமி, திரும்பி முதலேருந்தே வரானா? டேய், சொல்லி தொலடா, அடுத்தவனுக்கு அட்டனன்ஸ்லாம் எடுக்கணும்டா. பார்பர் ஷாப்புக்காரன் ஃப்ரண்ட்டில் முடி வெட்டலான்னு வரும்போது முடி வலிக்கு கீழே வந்துட்டான் சார், மண்டை ரெண்டு ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ ஐசியூவில் சீரியஸாக இருக்கான். சரி சரி, ஃபீல் பண்ணாத, விடு விடு, பார்த்துக்கலாம் விடு, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? சரி, நெக்ஸ்ட் ஆள் யாருப்பா? இன்னசென்ட் சுரேஷா. இப்போ ஒரே ஒரு கவுண்டர் மட்டும் போட்டுக்குவா. ஏ, ஒரு கவுண்டர் தானே, போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. மார்க்கெட்டில் விற்காத ஒரே சென்ட்டு இன்னசென்ட்டு, எப்படி சூப்பராக இருக்கா? என்ன இவ்வளோ மொக்கையாகுதுன்னு பாருங்க. வேறு மொக்க ஜோக் சைலேஷன் பேசியிருந்தா அப்போ இன்னும் மொக்கையாக தான் இருக்கும் எல்லாமே. சரி, உங்களுக்கு எப்படி இன்னசென்ட் சுரேஷன் பேர் இருந்தது சொல்லு முதல்ல. சார், நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், யார் அம்பு தும்பு வந்தால் எதுவும் பண்ணவும் மாட்டேன், அதனாலே என்னை சைலண்ட் பூம்பு பசுமன்னு சொல்லுவாங்க சார். ஆனால் யாராவது என் பிரச்சனைக்கு வந்தால் அவங்கள செஞ்சிருவேன் சார். அது பிரச்சனைக்கு வர மாட்டியா? வந்தால் மட்டும் அப்படியே நாலு பேர் வச்சு கீச்சிருவான் இவன் சார். கிளாஸ்லேயும் எங்கே இருக்கிறான்னு தெரியாது, இப்போ வரையும் இன்னோசென்ட் வேற. விடுங்க சார் அவனை, விடுங்க. என்னது சைலண்ட்டாக போட்டு கொடுத்துருவியா? டேய், நீ சொல்கிறத பார்த்தா என்ன சொல்கிற மாதிரியே இருக்கடா. டேய், புரிஞ்சுக்கிட்டா சரி சார். அடுத்து டான் சுரேந்தரா. டானா, பயமாக இருக்கு. டான் சார், சுரேந்தர் சார், ரெடியாக இருக்கீங்களா? அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாமா? ஆன்லைன் கிளாஸ்னு வேறு பேசினேன், செஞ்சு விட்ருவோம் பார்த்து. என்னது செஞ்சு விட்ருவியா? யார? சார் சார் சார், தெரியாமல் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். காலைல அம்மா எல்லாம் செய்யலான்னாங்க, அதான் கிச்சடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு. கிச்சடியா? கிச்சடியா? எங்க எங்க எனக்கு 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 சாப்பாட்டுறம்மா, இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடு கிச்சடி குடிச்சிட்டு வந்த, அதுக்குள்ளே உனக்கு கிச்சடியா? வாயை மட்டும் உட்காரா. எப்பா கத்துறீங்க? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ்ப்பா. இது என்ன கிளாஸ் நினச்சிங்களா இல்லை வீடு நினச்சிங்களா? ஓ, வீடு தானே அது. ஆ, பேசாமல் இருங்கப்பா எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு. நெக்ஸ்ட்டு படிப்பாளி ஜீவா. படிப்பாளி ஜீவா, ஆ இருக்கியாப்பா? ஆ, இருக்கே இருக்கே. ரைட் ரைட் ரைட். சரிப்பா, நீ கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லாயிருக்கும். சரி, ரொம்ப படிப்பியோ, நல்லா படிச்சுட்டே இருப்பியோ, கொஞ்சம் சத்தமாகவும் எங்கக்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும். நான் இருக்கிறத தெரிய மாட்டேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை சார். ஆமாம் சார், படிப்பில் சார், எல்லாமே படிப்பு தானே சார் நம்மளை எங்கேயோ கொண்டு போக போகுது. இந்த வெட்டி பேச்சு விட்டு சீக்கிரமாக கிளாஸ் எடுங்க சார்.
அது ஜீவாவா சார் இவன் பேர் தான் ஜீவாவா கழுவாத காவா மாறுறான் இவனை போய் ஜீவான்றீங்க வேற இவன் படிப்பாளி வேற ஐயோ தம்பி ஜீவா உன்னோட ஆர்வத்தை பார்த்து நான் வியக்கேன் ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை இந்த ஆர்வம் உன்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகுது இவன் பண்ணுறதை பார்த்தா நம்மளை எங்கேயோ கம்யூனித்து போகிறோம் போல தெரியுது எல்லாம் கூட கவுண்டர் விடுக்க ஆரம்பிச்சிட்டியா சரி சரி போயிட்டா போயிட்டா போ காய்ஸ் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் நான் வெறும் அட்டன்ஸோடு நிறுத்திக்கிட்டேன் பட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக போகணும் ஏன்னா இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா எல்லாரும் அதை ரசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க கண்டென்ட் வேணும்னு கேட்பாங்க ஸோ அதனால் அடுத்த கிளாஸ்லேருந்து மேக்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன் சரியா ஸோ எல்லோரும் கரெக்டான டைமுக்கு வந்து உக்காந்துருங்க மேக்ஸ் கிளாஸு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேக்ஸ் கிளாஸ் ஓகேவா சரி சார் அடுத்த வாரம் மேக்ஸ் கிளாஸ்ன்றது இருக்கட்டும் இப்போது எனக்கு டவுட் என்னென்னா நாங்களாம் உள்ளே உட்காந்துட்டு பேசினா நீங்கள் மட்டும் மரத்துக்கு பின்னால் வெளில உட்காந்துட்டு பேசுவீங்களா பார்த்து சார் ஓனா சொகாக்குள்ள இறங்கிட போகுது கீழே போய் உட்காந்து வச்சுக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்கல்ல அந்த மாதிரி விஷயம் ஆகிடும் வீட்டில் சமைக்க சொல்லுவாங்க குளித்து வைக்க சொல்லுவாங்க பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் தான் மேலே வந்துட்டேன் நிம்மதியாக மறக்காம லைக் பண்ணிவிடுங்க ஒழுங்கு மாதிரி எதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை வேற மாதிரி ஆயிடுவீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க